ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சேஃபாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. வாங்க இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன ரெசிபின்னு பார்க்கலாம். ஒரு எம்மியான டேஸ்டியான ஒரு ரெசிபி தான், ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். லஞ்சுக்கும் சரிங்க, ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றக்கும், சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாமா, கீரை சேர்த்தாத குழந்தைகளுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க, ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க அது எப்படி செய்யலாம், அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு வீடியோக்குள்ளே போய் இப்போ பார்க்கலாம். நான் இன்னைக்கு பாசிப்பருப்பு வந்து ஒரு 100 கிராம் போல் எடுத்து வச்சுருக்கேங்க. அதை வறுத்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக காயப்பொடி, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக கறிவேப்பிலையை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. தாளிப்புக்கு கொஞ்சம் கடுகு, கொஞ்சமாக பருப்பு வேகிறதுக்கு மஞ்சத்தூள், தாளிப்புக்கு கொஞ்சமாக நல்லெண்ணெய், தாளிப்புக்கு கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா வரமிளகாய் 2 எடுத்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் போல் ஜீரகம், பூண்டு பல் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 30 பூண்டு பல் எடுத்திருக்கேன், பாதி தாளிப்புக்கும் பாதி வச்சுக்கலாம், பச்சை மிளகாய் கிள்ளி எடுத்திருக்கேன், கொஞ்சமாக தொயில் கீரையை க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். இதுக்கு நான் சின்ன வெங்காயம் தாங்க எடுத்திருக்கேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்யலான்னு வாங்க இப்போ பார்க்கலாம். கடாய் வச்சு கடாய் சூடானையுமே ஃபஸ்ட்டு நம்ம பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. பாசிப்பருப்பு நல்லா மணம் வர்ற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிற வேணாம், லைட்டாக வாசம் வந்தால் போதுங்க, அப்போ தான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாசிப்பருப்பு லைட்டாக நல்லா மணம் வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாய் வச்சு கடாய் சூடானே தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. தண்ணி நல்லா கொதி வரட்டும், அதுக்குள்ளே நாம் வறுத்த பருப்பை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா கொதி வந்துருச்சுங்க, இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் பாசிப்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். பாசிப்பருப்பை நல்லா வறுத்து க்ளீன் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், சட்டுன்னு வெந்துடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் போட்டோடனே பார்த்தீங்கன்னா நல்லா நுரைச்சி பொங்கி வருங்க. லைட்டாக சிம்மில் வச்சுக்கோங்க, நல்லா கொதி வந்து மேலே வந்து மஞ்சத்தூள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா வாட்டர் கூடனா மிக்ஸ் ஆகட்டும், நல்லா மேலே எலும்பி பொங்கி வருங்க. பாருங்கள், பெரிய பாத்திரமாக வச்சுக்கோங்க, அப்போ தான் பருப்பு நீங்கள் போட்டிங்கன்னா பொங்கி வராமல் இருக்கும். இந்த மாதிரி நல்லா மேலே எலும்பி பொங்கி வரணுங்க, அப்போ தான் வந்து மஞ்சத்தூளோட ஃப்ளேவர் வந்து எல்லா பக்கம் இறங்கும், பச்சை ஸ்மெல்லாம் இல்லாமல் இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்ச இன்க்ரீடியன்ட் ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாங்க. பாசிப்பருப்பு கூட வேக வச்சுக்கலாம். பாருங்கள், நான் இப்போது சின்ன வெங்காயத்தை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் பாதியை, அது கூடவே எடுத்து வச்ச கொஞ்சம் பச்சை மிளகாயும் காரத்துக்கு ஆட் பண்ணிக்கிறேன், கூடவே பூண்டு பல்லும் ஆட் பண்ணிக்கலாங்க. இது கூட பாதி பூண்டு பல்லும் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிவிட்டு பாதியை தாளிப்புக்கு வச்சுக்கலாம், கூடவே கைப்பிடி அளவு கறிவேப்பிலையும் போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். பருப்பு வேகிறதுக்கு ரொம்ப இதாகாமல் இருக்கிறதுக்குங்க, பருப்பு சட்டுன்னு வேகிறக்கும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா பருப்பு வெந்ததுக்கப்புறமா தக்காளி எடுத்து வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. முதல்ல ஆட் பண்ணோம்னா பருப்பு வேகாதுங்க, அதனால தான் நம்ம பருப்பு வெந்ததுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். தக்காளி லைட்டாக மசிகிற அளவுக்கு வெந்து வரட்டுங்க, அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க கீரையை ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க, தக்காளியில் நல்லா சட்டுன்னு வெந்து வந்துடும், ஏன்னா பருப்பு வெந்துருச்சு இல்லைங்களா. இந்த ஸ்டேஜில் பாருங்கள், நல்லா தக்காளி நல்லா மசிச்சு வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க தொய்யல் கீரையை ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட, ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. மற்ற கீரைகளை விட இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது எப்படி செய்யலாம் அப்படின்னு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்காதீங்க, இதை சட்டுன்னு செஞ்சிடலாங்க. பாசிப்பருப்பு இருந்தால் போதுங்க சட்டுன்னு சீக்கிரமாக. உப்பு பருப்பு செய்யற நேரத்தில் இந்த கீரை கடையில் செஞ்சிடலாங்க. பாசிப்பருப்பும் கீரையும் சேர்க்கும் போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். லைட்டாக பருப்பு கூட ஒன்றா கலந்து விடுங்க. கீரையை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டேங்க. ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாங்க. கீரை லைட்டாக வேகணும் இல்லைங்களா, அதுக்கு கொஞ்சமாக நான் தண்ணி விட்டுக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதி வரட்டுங்க. அதிகமாக பார்த்திங்கன்னா 3 நிமிஷம் தாங்க இந்த கீரை வேகிறதுக்கு டைமு. நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள், சட்டுன்னு கலர் சேஞ்ச் ஆகாமல் இந்த கீரை சட்டுன்னு வெந்துடுங்க. ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்காதுங்க, மற்ற கீரை மாதிரி அதிகபட்சம் 3 to 4 நிமிஷம் தாங்க. நல்லா பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகி நல்லா சட்டுன்னு வெந்து வந்துடும். அவ்வளோதாங்க நம்மளது, ஆல்மோஸ்ட் கீரை பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மத்து போட்டு பருப்பும் கீரையும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கடைஞ்சி எடுத்துக்கலாம். நீங்கள் மத்தில் போட்டு கடைஞ்சிங்கன்னா தான் அங்கங்கே நம்மளுக்கு பருப்பும் கீரையும் நம்மளுக்கு வாயில் கடிபடும்.
அவ்வளவுதாங்க. இதை நாம இப்போ தாளிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சு கடாய் சூடானே எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எடுத்து வச்ச கடுகு ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா பொரிஞ்சு வந்த உடனேமே நாம எடுத்து வச்ச பூண்டு பல்ல கட் பண்ணி வச்சிருக்கங்க, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட வரமிளகாய் சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா தாங்க எந்த கீரைக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அதனால நான் சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் நீளவாக்கலாம். அதையும் ஆட் பண்ணிவிட்டு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. நாம் இதை மேலே தான் ஆட் பண்ண போகிறோம். அதனால நல்லா சின்ன வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. பாருங்கள் நம்மளுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நாம் கடைஞ்சி வச்சுருக்க கீரையை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குன்ட்டு. நீங்கள் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டீங்கனாலும் சரிங்க, சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டீங்கனாலும் சரி, அருமையாக இருக்குங்க. லைட்டாக நெய் விட்டு குழந்தைகளுக்கு கொடுத்து பாருங்கள். கீரை பிடிக்காதுன்னு சொல்கிற குழந்தைங்க இந்த மாதிரி பருப்பு கூட செஞ்சு கொடுத்து பாருங்கள், விரும்பி சாப்பிடுவாங்க. தாளிப்பு ஆட் பண்ணிடலாங்க, அவ்வளோதாங்க. சட்டுன்னு செஞ்சு வச்சுங்க. உப்பு பருப்பு செய்கிற அளவுக்கு தாங்க டைமு. அவ்வளோதாங்க, அருமையான சுவை பார்க்குறக்கே பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குன்ட்டு. இது வரைக்கும் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றிங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.